والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, மூன்றாம் நூற்றாண்டின் சிறந்த ஆளுமைகளை பற்றி நாம் பகிர்ந்து வருகின்றோம். இந்த மூன்றாம் நூற்றாண்டினுடைய காலகட்டத்தில்தான் சூஃபிமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய தசவுஃபினுடைய ஞானிகள் நிறைய தோன்றினார்கள். சூஃபிகளை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொன்ன பிறகு நாம் தொடர்வோம். சூஃபிகள் என்றால் யார்? சூஃபிகள் இந்த உலகத்தினுடைய மோகத்திலே மூழ்காமல் மக்களை விட்டு ஒதுங்கி இருப்பார்கள். ஆனால் ஜமாத் தொழுகைக்கு வந்துடுவாங்க. இந்த உலகத்தினுடைய தொழுகையை குறைத்துக் கொள்வார்கள். 700,000 ஹதீஸ்களை மனனம் செய்தவர்கள் தான் பெரும்பெரும் சூஃபிகளாக இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் ஹாஃபிஸ் என்றாலே குர்ஆனையும் 100,000 ஹதீஸையும் மனனம் செய்தவர்களுக்கு தான் ஹாஃபிஸ் என்று சொல்லப்படும். இந்த சூஃபிகள் அதையும் கடந்து மனனம் செய்தவர்கள். இந்த சூஃபிகளுடைய காலத்தில் தான் நிறைய கொள்கை குழப்பவாதிகள், முஹ்தசிலாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஹாரிஜியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இப்படி நிறைய கொள்கை குழப்பவாதிகள் இருந்தாங்க. இந்த குழப்பவாதிகளே மோசமானவர்களே மிக முக்கியமானவங்க இந்த முஹ்தசிலாக்காரன். அல்லாஹ்வுடைய சிபத்துக்கள்லேயே நிறைய அவர்கள் குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருந்தார். நாம் ஒரு செயலை செய்த பின்புதான் அந்த செயல் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதிரி கொள்கையில் உள்ளவர்கள் அவர்கள். அல்லாஹ்விற்கு பொய் சொல்ல முடியும், பாவங்கள் செய்ய முடியும், ஆனா செய்ய மாட்டாங்க. நாம வந்து அப்படி செய்யறது அவனுக்கு முகாலான சிபத்து என்று சொல்லுவோம். அதனால இந்த சுன்னத்துல் ஜமாத்து கொள்கைக்காரர்கள்னா யாரு என்று நம்மளுக்கு அகீதாவை வடித்து தந்தவர்கள் இந்த சூஃபிமார்கள் தான். மற்ற இமாம்கள் எல்லாம் நம்மளுக்கு சரியத்தினுடைய சட்டத்தை தந்தார்கள். அகீதா தான் நமக்கு கீழாடை மாதிரி. அகீதாவில் மோசமாகி நாம எந்த தொழுகை தொழுதாலும் தொழுகக்கூடாது. அகீதா எப்படி இருக்கணும் என்று நமக்கு வரையறுத்து தந்தவர்கள் சுன்னத்துல் ஜமாத்னா யாரு என்று நமக்கு வடித்து காட்டியவர்கள். அதாவது ஜமாத்துல ஜமாத்தையே புறக்கணித்து தனித்து தொழுதவர்கள் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அடையாளம்ல. அதாவது ஏதாவது காரணத்தினால ஜமாத்தை விடுறது வேற, ஜமாத்தையே புறக்கணிக்கிறது. அடுத்து சஹாபிகளை திட்டுபவர்கள், அவர்கள் சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ளவர்கள் சஹாபிகள் எந்த சஹாபிகளையும் திட்ட மாட்டார்கள். இப்படி ஒரு வரையறையை கொண்டு வந்தவர்கள் இந்த சூஃபிமார்கள் தான். அதுல முக்கியமான ஒன்று, அல்லாஹ்வை, ரசூலை, குர்ஆனை, கிபிலாவை பின்பற்றிய யாரையும் காஃபிர் என்று சொல்லக்கூடாது. இது சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையில முக்கியமான ஒரு அம்சம். கிபிலாவை முன்னோக்கி தொழக்கூடிய யாரையும் அவன் சிறுக்கு வச்சுட்டான், இவன் சிறுக்கு வச்சுட்டான் என்று சுன்னத்துல் ஜமாத்துக்காரர்கள் சொல்ல மாட்டார்கள். ஏன்னால் அந்த அகீதா நம்மளுக்கு அப்படிதான் இருக்கு. அல்லாஹ்விற்கும் அவருக்கும் உண்டான விஷயம் அது. எனவே கிபிலாவை கிபிலாவாக ஏற்றுக்கொண்டவர்களை காஃபிர் என்று சொல்லக்கூடாது என்று நம்மளுக்கு படி. எல்லா 4 மதுஹப் இமாம்களும் இந்த சூஃபிமார்கள் செய்த இந்த அகீதாவை தான் அவங்க தன்னுடைய கிதாபில் எழுதுறாங்க. அப்படி அந்த நேரத்தில் முஹ்தசிலாக்களுடைய குழப்பங்கள் நிறையும். அப்ப அவர்களோட வாதம் செய்ய போயிருக்காங்க சூஃபிமார்கள். அப்ப இவங்க கேட்கறாங்க, அவங்கள்ட்ட ஒரு விவாதத்தில் உள்ளது, பல விவாதங்கள் இருக்கு, அதை ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஒரு முஸ்லீம், ஒரு காஃபிர், ஒரு குழந்தை, மறுமையில இவர்களுடைய நிலை என்ன? முஹ்தசிலாவினுடைய தலைவர் சொல்ற தலைவர்கிட்ட கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, முஸ்லீம் அவன் என்ன செஞ்சான், உறைந்த தர்ஜாவுக்கு போயிட்டான். உயர்ந்த ஜர்தாவை அல்லாஹ் கொடுத்துருவான் முஸ்லீமுக்கு.
காஃபிர் தாண்ட தரஜாவுக்கு போயிருவோம். இந்த குழந்தை அது வெற்றி பெற்றது, குழந்தையா இருக்கிறதுனால மின் அஹலில் நஜாத், அது வெற்றியை அடைந்து விட்டது என்று அவர் பதில் சொல்றார். இப்ப இவர் திருப்பி அவர் கேட்கிறாங்க, இந்த குழந்தை அந்த முஸ்லீம் அடைந்த அந்தஸ்து இருக்குல்ல, அந்த அந்தஸ்துக்கு இந்த குழந்தை போக முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, அந்த முஸ்லீம் அடைந்த அந்தஸ்துக்கு இந்த குழந்தை போக முடியாது, ஏனென்றால் அவர் அமல்களால் அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறார், எனவே இந்த குழந்தை போக முடியாது அப்படின்னு அவர் பதில் சொல்றார். இப்ப இவர் திருப்பி கேட்கிறாரு, இந்த குழந்தை அல்லாவிடம் பேசு, என்னை நீ சிறு வயதுல மரணமாக்கிட்ட, நானும் பெரிய ஆள் வரைக்கும் நான் வளர்ந்திருந்தோம்னா நானும் அந்த அமலை செய்து அந்த அந்த அந்தஸ்துக்கு போயிருப்பேன்ல, அப்ப என்ன மரணிக்க வைத்தது நீ தான், அப்ப என்னை பெரியவனாக வர்றது வரைக்கும் நீ விட்டு வச்சிருந்தா நானும் அந்த அமலை செய்திருப்பேன் அப்படின்னு இந்த குழந்தை பேசுச்சு, நான் என்ன சொல் நடக்கும் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ் சொல்லுவான், நீ பெரியவனா வளர்ந்து பாவம் செய்வேன் என்பதற்காகத்தான் உன்னை சின்ன வயசுலயே நான் மரணமாக்கி விட்டேன். அப்ப அவங்களுடைய கொள்கை இதுல உடையுது, ஒருத்தன் பாவம் செய்ததுக்கு அப்புறம்தான் அந்த பாவம் அல்லாஹ்வுக்கு தெரியும் அவங்களுடைய அகீதா. இப்ப அல்லாஹ் சொல்றதாக அவங்க சொல்றது, இந்த குழந்தை பெருசா வளர்ந்தால் பாவம் செய்யும் என்று அறிந்துதான் உன்னை சின்ன வயசுல மூத்தாக்கிட்டேன் அப்படின்ட்டு அவரு சொல்லும் போது அவனுடைய கொள்கை அதுல உடையுது. சொல்றது புரியுதுங்களா? ரெண்டாவது கேக்குறாரு, அப்ப அல்லாஹ் இப்படி சொல்லுவான், நீ பெருசா வளர்ந்த பாவம் செஞ்சிட்டா நீ நரகவாதியா பேர் வேண்டியதா, உன்னை சின்ன வயசுல மூத்தாக்கிட்டேன்னு சொல்றிய. அப்ப நரகவாசிகள் கேட்டா, நரகவாசி இப்படி கேக்குறாங்க, என்ன சின்ன வயசுலயே நீ மூத்தாக்கிட்டா, நானும் பாவம் செய்யாம இருந்திருப்பேன்ல, இப்படி கேட்டா, இப்படி கேட்ட உடனே அவர்களால் பதில் சொல்ல முடியல. இப்படியெல்லாம் சூஃபிகள் தான் இந்த முஅ்தசிலா கால, அப்ப அந்த நேரத்தில் நிறைய குழப்பங்கள், இப்ப இருக்கிற குழப்பத்தை விட பெரிய குழப்பமெல்லாம் அப்ப இருந்திருக்கு. அந்த முஅ்தசிலா காரர்களை எல்லாம் முறியடித்தவர்கள் இந்த சூஃபிமார்கள் தான். அகீதா சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதா கொள்கையை நிலைநிறுத்தியவர்கள் இவர்கள் தான். இதிலே சில ஒரு சில சூஃபிகள் வந்து சில சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. எல்லா இமாம்களுமே பிரச்சனைக்குள்ளவங்க இருக்காங்க, பொறாமைக்காரர்கள் இருந்திருப்பாங்க, அவருடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாதவர்கள். ஆனா இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. மன்சூருல் ஹல்லாஜ் என்று ஒரு சூஃபி வந்தார்கள். அதாவது அல்லாஹ்வை அறியக்கூடிய விஷயத்தில், அல்லாஹ்வின் ஞானத்தை பெறக்கூடிய விஷயத்தில் சில ரகசியங்கள் இருக்கு, அல்லாஹ்வை அறியக்கூடியது. அதை பொதுமக்களிடம் பேசக்கூடாது, பொதுமக்கள்கிட்ட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சில நிலைகள், சில ஹால்கள் வரும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு தடவை அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அன்னை ஆயிஷா சித்திக் அவர்கள் வருகிறார்கள். அவங்களுக்கு பிரியமான மனைவி, அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீ யாருன்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, தெளிவான ஹதீஸ்ல பதிவான ஒரு வெண்டு தான், நான் ஆயிஷாங்கிறாங்க. எந்த ஆயிஷாங்கிறாங்க? அப்ப அபூபக்கருடைய மகள் அப்படிங்கிறாங்க. எந்த அபூபக்கருங்கிறாங்க? இது தெளிவான ஹதீஸ்ல பதிவான ஒரு நிகழ்வு. அப்ப இது அல்லாவிற்கும் அவளுக்கும் மத்தியம் உண்டான ஒரு உச்சகட்டமான ஒரு உறவின் நிலையில் இந்த உலகம் அவர்களுக்கு மறந்து போயிருது. உலகம் ஃபுல்லா மறந்துருது, எதுவுமே தெரியாது. எல்லாமே அல்லாவாக பார்க்கக்கூடியவர்கள் தான் சூஃபிகள். ஹக்கை ஹல்கில் ஹக்காக காணாத வாழ்நாள் துக்கமாம் என்பதால் துணக்கினி ஃபில்ஹாலா என்று ஒரு ஞான பாடல்கள் சொல்லும். எல்லா ஹல்கிலையும் அல்லாஹ் இருக்கிறான்ங்கிறது குர்ஆன் ஆயத்து தானே. அல்லாஹும் மின் வராயிஹிம் முஹீத், அல்லாஹு அலா குல்லி ஷையின் ஷஹீத், எல்லா பொருள்களையும் அல்லாஹ் கலந்து இருக்கிறான், எல்லா பொருளுக்கும் பின்னாலையும் இருக்கின்றான், அல்லாஹ் பிக்குல் ஷய்யின் முஹீத், எல்லா பொருளையும் சூழாகவும் இருக்கின்றான். அப்போ ஒரு பொருளை சூழ்ந்து இருந்தால் அந்த பொருளை பார்க்கறதுக்கு முந்தைய யார் தெரியணும்? அல்லாஹ் தானே தெரியணும். ஒரு பொருளை அல்லாஹ் சூழ்ந்து இருக்கிறதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அதை அவர்கள் காணுகின்றார்கள்.
காணக்கூடிய ஆற்றல் வந்தது, அந்த பக்குவத்தை அவர்கள் பெற்றார்கள். அப்ப இது பாமர மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. பாமர மக்களுக்கு அதை வெளிப்படுத்தக்கூடாது, அது அவங்களுடைய உள்ரங்கத்துல தான் இருக்கணும். சரியத்தினுடைய இதுதான் அவர்கள் பேணணும், அதுதான் மார்க்கம். இந்த மன்சூருல் ஹல்லாஜ் என்ன செஞ்சாங்க, அனல் ஹக் என்று சொல்றாங்க. நான் தான் சத்தியம், அனல் ஹக் என்றால் நான் தான் ரப்புன்னு அர்த்தம், நான் தான் அல்லாஹ் என்று அர்த்தம். ஒன்னில் நான் இருக்கின்றேன், என்னில் நான் இருக்கின்றேன் என்று அவர்கள் என்ன செய்யறாங்க, இதை பாமர மக்களிடம் சொன்னவுடன் மக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுடுச்சு. பெரிய பெரிய இமாம்கள் வாழ்ந்த அவங்களுக்கு மத்தியிலுமே கருத்து வேறுபாடு. ஜுனைதுல் பகதாதி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் மன்சூருல் ஹல்லாஜ். அப்ப அனல் ஹக் என்றால் நான் சத்தியம் என்று அர்த்தம். அப்ப அவன் வந்து முருத்தத்து ஆயிடுச்சு. தன்னை அல்லாஹ் என்று ஒருத்தன் சொன்னான்னா அவன் வந்து என்ன செய்யறது, அது ஷரியத்துக்கு மாற்றமானது. எனவே இது பிரச்சனைகள் கலீஃபா வரைக்கும் போயிடுது. அங்க போய் என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கப்படுது, கசையடிகள் கொடுக்கப்படுது. அதாவது ஒரு தன்னை மறந்து ஒரு நான் பிளரல்லையோ அல்லது வேறொரு ஹால்ல இருக்கும்போது சொன்னா மறுநிலையில மாத்துவாங்க. ஆனா மன்சூர் அல்லாஜி மாத்தவே இல்லை, அனல் ஹக்குன்னு தான் சொல்றாங்க. சில குழப்பமான விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அது வந்து மக்களுக்கு விளங்கல, மக்களுக்கு எது விளங்கலையோ அதற்கு அவர்கள் எதிரி ஆகிவிடுவார்கள். இது ஒரு பொது கானூன். அன்னாசு அழகாவும் லிமா ஜாகிரு, எதை மக்கள் விளங்கவில்லையோ அந்த விஷயத்திற்கு அந்த மக்கள் எதிரி ஆகிடுவாங்க. இது ஒரு பொது சட்டம், விளங்கிட்டோம்னா எதிரி ஆக மாட்டாங்க. அப்ப இப்படி நிறைய மக்காவுக்கு போவாங்க. இது கடையில பெரிய தப்சீர்லாம் எழுதியிருக்காங்க அவங்க, அவ்வளவு பெரிய அறிவாற்றல் மிக்கவர்கள். இன்றும் என்சைக்ளோபீடியோ பிரிட்டானிக்காவில மன்சூர் ஹல்லாஜியை பற்றி உண்டான தகவல் இருக்கு, அவ்வளவு முக்கியமானவர்களும். அந்த தகவல் களஞ்சியத்தில் இவர்களை பற்றி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லா பதிஞ்சிருக்கிறாங்க. எனவே கசையடி கொடுக்கப்படுது, எல்லா அடியையும் வாங்கிடுறாங்க. வெளியில விட்டோம்னு சொன்னா கொதிக்கக்கூடிய வெயில்ல மலைக்கு உச்சியில போய் உட்கார்ந்துருப்பாங்க, ஒரு ரொட்டியை வச்சு ஒரு நாள் முழுக்க ஓட்டுவாங்க. திடீர்னு வசதியானவர் மாதிரி உட போடுவாங்க, திடீர்னு ஏழை மாதிரி உட போடுவாங்க. எனவே மக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு பட்டு ஃபுகஹாக்கள்கிட்ட இமாம்கள்கிட்ட எல்லாம் இவரை பற்றி உண்டான தீர்ப்பு கேட்டாங்க. அப்ப அப்ப உள்ள இமாம்கள் என்ன செஞ்சாங்க, காஃபிர்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அதாவது இவர் முர்தத் ஆயிட்டாரு. முர்தத்துக்கு இஸ்லாமிய நாட்டில் என்ன சட்டம்னா மரண தண்டனை தான். அப்ப இவர் ஜெயில போடப்பட்டது, கசையடி கொடுக்கப்பட்டது, மரண தண்டனைக்காக வேண்டிய செய்து அழைத்து வரப்படுது. அவங்க சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க, மரணத்தில் எனக்கு உயிர் இருக்கின்றது, ஜீவியத்தில் எனக்கு மரணம் இருக்கின்றதுன்னே சொல்லிட்டு வர்றாங்க. மரண மேடைக்கு அவங்களை யாரும் இழுத்துக்கிட்டு வரல, அவங்களா வர்றாங்க அந்த குறித்த நேரத்தில். எனவே எப்படிப்பட்ட மரண தண்டனை என்றால், அதாவது சிதிலம் இல்லாமல் உள்ள மரண தண்டனை இருக்கிறது. இவங்களை வெட்டி அந்த உடலை எரிச்சு கடல்ல கலக்கணும்னு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு படிப்பின வரணும், அந்த மாதிரி யாரும் சொல்லக்கூடாது என்று. ஆனா இதுல என்ன ஒரு பெரிய பிற்காலத்தில் வந்த இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் பல மேதைகளை இவர்கள் சொன்னது சரி கண்டிருக்கிறாங்க. இது வேற ஒரு மக்கள்கிட்ட பேசக்கூடிய விஷயம் இல்ல, அது வேற விஷயம், விவரமாக பேசக்கூடியது. அந்த ஞானப்பாட்டைக்குள் போனால்தான் அது என்ன என்று தெரியும். அதனால் இவர் காஃபிர்னு சொல்ல முடியாது, காஃபிர்னு ஃபத்வா கொடுக்க முடியாது என்று இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி போன்றவர்கள் எல்லாம் இவருடைய உயர்வுக்கும் அந்த ஆழமான அல்லாஹ்வை பற்றி உண்டான அறிதலுக்கும் அவங்க நற்சாட்சி கொடுத்திருக்காங்க. எனவே அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகின்றது. கழுத்து வெட்டப்பட்ட பின்பு வெகு நேரம் வரைக்கும் அந்த வெட்டப்பட்ட பாடி கீழே சரியாமல் நின்று கொண்டிருந்தது. வெட்டப்பட்ட தலை அல்லாஹ்வினுடைய பெயரை உச்சரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இது நமது சரித்திரத்திலே இருக்கு, என்சைக்ளோபீடியாலையும் இருக்கு. அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை
வெட்டப்பட்ட தலை உச்சரித்துக் கொண்டிருந்தது. ஓடுகின்ற இரத்தம் நேராக ஓடாமல் அல்லாஹ் என்ற எழுத்தை உருவாக்கி கொண்டே ஓடியது என்று சரித்திரத்தில் பதிவு இருக்கு. எல்லா சரித்திரத்தும் ஆதாரபூர்வமான சரித்திரத்தை தான் நாம் பகிர்கிறோம். அப்போ இது ஒரு உச்சபட்சமான ஒரு நிலை. அப்ப இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன விளங்குது என்றால், எதை யாரிடம் எங்கே எப்படி சொல்ல வேண்டும் என்ற ஒரு விதி நம்முடைய இஸ்லாத்தில் இருக்கு. எதை யார்கிட்ட எப்படி எங்க எப்படி சொல்லணும், அந்த இங்கிதத்தை கற்றுக்கொள்ளணும். அது சத்தியமாக இருந்தாலும் சரியே, அது அவ்வளவு அழகாகத்தான் சொல்லணும். அதைத்தான் பெருமானா சல்லா அலே செல்லம் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் தொடாத ஆன்மீகமா? ஆன்மீகத்தின் முழுமையே அவர்கள் தானே. அப்ப அவர்கள் அந்தந்த தகுதிக்கேற்ப, அந்தந்த மக்களுக்கேற்ப அவர்கள் என்ன செய்வாங்க, பாவம் செய்து முரட்டுது இதா வருவான். காட்டுவாசி, காட்டரபி, சபைக்கு மத்தியில் இருந்துகிட்டு எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி தாருங்கள்னு கேட்டான் ரசூல் கேட்டான். சல்லாய் செல்லாம் மக்கள் சஹாபி எல்லாம் கொதிச்சாங்க. அவர்களை அமைதிப்படுத்தி அவரை கூப்பிட்டு, உனக்கு அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. உன் அம்மாவோட வேறொருவர் இந்த மாதிரி தவறாக நடந்தால் நீ புரிந்து கொள்வாயா? உனக்கு சகோதரி இருக்காங்களா? உன்னுடைய சகோதரியுடன் இந்த மாதிரி ஒரு வேறொரு ஆடவர் தவறாக நடந்தால் நீ புரிந்து கொள்வாயா? அப்ப அவரு புரிந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு அழகான முறையில புதிய வச்சு அவர்களுக்கான துவா செய்தாங்க. அந்நிய பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்காத சஹாபியா அந்த சஹாபி மாறிட்டான். அவ்வளவு சிறந்த ஆசிரியர் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் உண்மையாக இருந்தாலுமே உள்நோக்கத்தோடு நாம சொல்லவும் கூடாது, பொய்யாக இருந்தாலுமே உள்நோக்கத்தோட அதை மறைக்கவும் கூடாது. எதை எப்படி எங்கே யாரிடம் எந்த மாதிரி பேச வேண்டும் என்ற இங்கிதத்தை இஸ்லாம் கற்றுத்தருகின்றது. உமர் அலி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமர் அலி அத்தலா இஸ்லாம் ஆகுவதற்கு முன்பு அபூஜஹலுக்கும் உமர் என்று ஒரு பேர் உண்டு. எனவே அவங்க கேட்டாங்க, ரெண்டு உமரில் ஒரு உமரை இஸ்லாத்திற்கு தந்து இஸ்லாத்திற்கு வலுவூட்டுவாயாக என்று கேட்டாங்க. அபூஜஹலுக்கும் உமர் என்ற ஒரு பேர் உண்டு, ரெண்டு உமரில் ஒரு உமரை இஸ்லாத்திற்கு தந்து வலுவூட்டாயாக. இப்ப அல்லாஹ்தான் அந்த தேர்வு இருக்கு. அல்லாஹ் தான் அபூஜஹலுக்கு ஈமானம் கொடுக்கணுமா, உமர் அலி அல்லாஹ் தாலாவுக்கு ஈமானம் கொடுக்கணுமாண்டு அந்த தேர்வு யாரிடம் இருக்குன்ற அல்லாஹ்ட இருக்கு. அல்லாஹ் ஜல்லா தாலா உமர் அலி அல்லாஹ் தாலாவுக்கு கொடுத்தான் என்றால், உமர் அலி அல்லாஹ் தாலாவுடைய பேச்சு, அந்த வார்த்தை நாகரீகம், சிந்தித்து பேசுறது, ஆள்தான் வீரம், பேச்சு அவ்வளவு தன்மை எந்த அளவிற்கு. உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகின்றான் என்று பெருமானார் பிற்காலத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு நாவ் அடக்கம், நாவினுடைய அந்த திறமை இருந்தது, அழகான பேச்சு. அதை வச்சுதான் அல்லாஹ் இஸ்லாத்தையே கொடுத்தான் என்று இமாம்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள் என்ற படிப்பினையை நாம் பிறக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அவர்களை புரிந்து கொள்வானாக, நம் அனைவருக்கும் அவருடைய எழுமிலிருந்து பயன் தருவானாக. வாஹித் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.